மாஸ்டர் வந்தார், நின்ன இந்த இடத்துலயே நீ தான், உன் மொத்த ஆட்டிடியூடு இதில் தான் நீ காட்டணும், உனக்கு தான் ஃப்ரேம் போடா கணேஷா அப்படின்னாரு. அங்கேருந்து இத்தனை மூவி பார்த்தோம் ப்ரோ, அந்த கன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ மூவிஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. இப்படி பாரு, இந்த மாதிரி கன் ஹேண்டில் பண்ணு, ஒரு லான்ச் பண்ணுறேன் இப்படி பண்ணு, அவங்க எனக்கு வந்து போஸ்ட்லேருந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அருண் சாரோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரத்தம் பிளாக் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நாங்கள் ஸ்பாட்டில் அது நடந்துச்சு, அவர் திரும்பி பார்த்துட்டு அந்த லுக் பார்ப்பாரு, நான் அங்கேருந்து கண்ணை இறக்கிட்டு அப்படின்னு வேறு மூவி பார்த்துட்டு வந்து நான் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு விஷ் பண்ணால் அவர் எனக்கு மேலே ஹைப்பர் ஆகுறாரு. கணேஷ் ஒரு ஷாட்டுக்கும் உனக்கு தான்டா கத்துறாங்களா தியேட்டர் அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ தனுஷ் சார் பர்டிகுலர்லி என்ன சொன்னார்? ஆடியோ லஞ்ச்லேயே அதை அந்த போட்டோ இருப்பாங்க, அவர் என்னோட கையை இப்படி பிடிச்சி அழுத்திட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய ஒர்க் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நானும் என் ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிக்கிற அந்த டிப்ளமோ சம்திங் பண்ணியிருக்கேன், அது வரைக்குமே நான் ஒர்க் பார்த்துருக்கேன் ப்ரோ. மறக்க முடியாத ஒர்க் என்னென்னா, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக ஒரு 6 மந்த் வேலை பார்த்தேன். ஃபுல்லாக இருக்கும், ஒர்க் பண்ணி முடித்தோன்னா ஒரு 3 ஷிஃப்டாக முடிக்கணும், தூக்கம் இருக்காது, ஒர்க் இருக்காது, என்னோட ப்ரொஃபஷனலே விட்டவன். கேப்டன் மில்லர் படத்தில் சின்னதாக ஒரு ரோல் பண்ணி அவர் வர ஒவ்வொரு செகண்டுமே ஏ யாரா அவரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப பிரமிப்பா பார்க்க வச்ச கணேஷ் பிரதர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு அதிகமான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்களானா கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கான அழகாக உங்களோட ஸ்வாகால வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ யார் அவர் அப்படின்னு என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு பிரதர் படம் பார்க்கும்போது? ஃபஸ்ட்டு அதான் ஃபஸ்ட்டு டே ஒரு 9:15 சம்திங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ என்னென்னா எனக்கு எப்படி சொல்ல, ஒரு தேட்டருக்கு போனோன்னா என்ன சொல்லணும், ஒரு ஒரு மூவி ஒரு ஒரு விஷயத்துக்கும் கத்துவோம். தனுஷ் சார் வந்தால் இது பண்ணுவோம், எனக்கு சைலண்ட்டாக இருந்தேன் நான், எனக்கு ஒரு மாதிரி ஸ்டைலண்ட் ஆகிட்டேன் நான். அதை பார்க்கும்போது ஒரு பிக் ஸ்க்ரீன் ஆல்ரெடி ஜிகிருந்தால் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ஓகே இது வந்து ஒரு இன்னும் பெரிய படம் அப்படின்னும் போது ஃபுல் பிளாஸ்ட்டு பார்க்கும்போது அப்படியே சைலண்ட் ப்ரோ, நான் எதுவுமே பேச முடியல. நல்ல பசங்கள்லாம் கத்திட்டுருக்கானே டே கணேஷ் அப்படின்ட்டு ஷோல்டரை தட்டுறானுங்க, டே டே தேங்க்ஸ் பண்ணி அவங்க தான் கட்டி பிடிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஓகே வேணும் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் நான், ஏதோ ஒரு விஷயம் ஓகேடா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். ஏன்னா கேரக்டர் வைஸாக அது வந்து ஒருத்தர் பண்ண வேண்டிய விஷயம், அருண் சார் சொல்லியிருப்பார், அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், அவருக்கும் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்கேன். ஓகே அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா நான் கத்தலை எதுவும் பண்ணல, ஆனால் சைலண்ட்டாக உள்ளே பயங்கர சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன். அது பயங்கர மூமெண்ட் ப்ரோ. அதுவும் அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரோ பயங்கரமாக பண்ணீங்க செம அப்படின்ட்டு அந்த சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்வாக் அந்த ஸ்டைலிஷ் தான் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது இயல்பாகவே இருக்குமா? இல்லை இல்லை, அது என்னென்னா திலீப் மாஸ்டரும் வினோத் அண்ணா அவருக்கு அஸ்டன் என்னென்னா உங்களுக்கு ஃபைட்டராக ஒர்க் என்னென்னா ஒரு சின்ன ஒரு சீன்ஸ் அது ஒரு ஃபாலிங்ஸ் அதோடு முடிஞ்சிடும். இது சீக்வன்ஸு ஒரு மிரர் முன்னாடி உங்கள் ஒரு கேமரா முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்னா என்னை ரொம்ப அஜிகிருந்தாலேருந்தே மாஸ்டரும் அவரும் வினோத் அண்ணாவும் நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் நின்றுட்டு நீ இப்படி பண்ணணும், அந்த இடத்துல நீ வந்து இந்த ஊர்லேயே நீ தான் அந்த மாதிரி நீ ஆட்டிடியூட் கொடுக்கணும், கண்ணை இது பண்ணு. ஒரு கிளாஸ் போட்டேன்னா கூட அத்தனை மூவி பார்த்தேன் ப்ரோ, அந்த கன்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ மூவிஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. மாஸ்டர் சைட்லேருந்து வினோதன சைட்லேருந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இப்படி பாரு இந்த மாதிரி கன் ஹேண்டில் பண்ணு, ஒரு லான்ச் பண்ணுறனா இப்படி பண்ணு. அவங்க எனக்கு வந்து ஆப்போசிட்லேருந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி. அது அது அவங்க எனக்கு சொல்லி என்னோட ஆட்டிடியூட் மூலியமாக வெளியே வந்த விஷயம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம். ஸோ கன் எடுத்து சுடுறது, லான்ச்சர் எடுத்து தனுஷ் சார்ட்டை கொடுப்பீங்க சுடுங்க அப்படின்னு, அந்த சீனோட மேக்கிங் பற்றி சொல்லலாமா? ஓகே, என்னென்னா கன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அருண் சாரோட டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரத்தம் பிளாக் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அது ஸ்பாட்லேயே நம்ம பார்க்கலாம், அவர் சாணி கேக்குதும் அந்த ராக்கி பண்ணுறது ஓகே. பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு பர்சனலாக ரிலி மாஸ்டர் ஃப்ரெண்ட்னால கூடயே இருப்பார். ஒரு பிளாஸ்ட் ஆகுதா இந்த இடத்துல இந்த மாதிரி பிளட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இப்படி இருக்கலாம், பிளாஸ்ட் எப்படி நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஜி ஒர்க்கு அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரியும் இவர் கூடயே நிற்பார். அருண் சார் அவரை பொறுத்து அந்த ஃபயர் அருண் சார் ஹேண்டிலிங்கும் கன்னோட ஹேண்டிலிங் சூப்பராக இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஹேண்டில் பண்ணுறாரோ அது மாதிரி இருக்கும். கூட இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்தளவு மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு.
அந்த இடத்துல அவ்வளோ ட்ரெயின், அந்த ஒரு ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணோம், இப்போ கிரனேட் யூஸ் பண்ணோம்னா இப்படி பண்ணோம், ஃபைட்லேயும் நீங்கள் இவ்வளோ அழகாக பண்ணணுன்றதெல்லாம் அந்த இடத்துல ஃபுல் பிளாஸ்ட் தான் ப்ரோ. நாங்கள் பார்த்த வரைக்குமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து ஒரு பிளாஸ்ட்னா பயப்படுவாங்க, ஒரு ஃபயர்னா ஒரு சவுண்டர் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு போராளியாகவே மாறிட்டாங்க. இறங்கி பார்த்துக்கலாம் வாங்கடா, இவ்வளோ பக்கத்தில் ஒரு பிளாஸ்ட்டு, ஒரு பவுடர் பிளாஸ்ட் வெடிக்கிற பிளாஸ்ட், அது ஒரு பவுடர் பிளாஸ்ட் இருந்தாலும் இவ்வளோ பக்கத்தில் வெடிக்குதுன்னா அது அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஜர்க்காக இருக்கும், எதுவுமே இல்லை. ஏன்னா அந்தளவு மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. வந்தது ஒரு சின்ன சின்ன செகண்ட்ஸ் மட்டும்தான், அப்பப்போ உங்களை ஃப்ரேமில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய சீக்வன்ஸ் எடுத்து அதெல்லாம் எடிட்டில் போயிடுச்சா இல்லையா? எந்த எல்லாமே ஓகே தான், எந்த ஃபைன். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, எனக்கு எல்லாமே தான் எனக்கு வந்த நான் பண்ண எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. போட்டாங்க எனக்கு கட் பண்ணதுன்னு, ஆஹா அப்படிலாம் எதுவும் தெரியல. சரி, எந்த இடத்துல தெரியுமா? ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆனீங்க அந்த வில்லனை, அந்த வில்லன் அது பயங்கர ரீச். அந்த லாஸ்ட் ஃபைனல் வில்லனை போ சாரை வந்து என்னடா அவர் திரும்பி ஒரு பாட்டுன்னு பா சண்டை போட்டுட்ருக்காரு, திரும்பி மாதிரி வந்துட்டுருக்கேன், என்ன ஆக போகுதுன்ற ஒரு எனக்கே யோசிக்கல ப்ரோ. நான் உண்மையான எடிட்டிங்கில் அது நடக்குமோ இல்லை எதுவுமோ அதெல்லாம் யோசிக்கல. சார் தான் திரும்பி சம்திங் ஏதோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா ஃபைனல் என்ன வச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. கிரனேட்டை எங்கேருந்து போட்டேன்னு தெரியல, எங்கேருந்து போட்டால் பிளாஸ்ட்டு கீழே வந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரை சம்திங் சாரை வந்து ஒரு லான்ச் எடுக்கும்போது நானே ஒரு செகண்ட் எனக்குள்ளே ஒரு என்னடா டே நீயாடா அது ஆப்போசிட்டில் இருக்குது நீயாடா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது அவர் திரும்பி பார்த்துட்டு ஒரு லுக் ஒன்று, நாங்கள் ஸ்பாட்டில் அது அது நடந்துச்சு, அவர் திரும்பி பார்த்துட்டு அந்த லுக் பார்ப்பாரு, நான் அங்கேருந்து கண்ணை இறக்கிட்டு அப்படின்னு வேறு ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு ஃபைட்டு சம்திங் அது ஆரம்பிக்கணுன்றதுக்கு போவேன். அது அங்கே எனக்கு ஓகே, நான் ஏன்னா இது வரைக்குமே மானிட்டரை பார்க்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மானிட்டரை பார்க்க மாட்டேன், ஏன்னு தெரில. பார்த்துக்கலாம் படத்தில் பார்த்துக்கலாம், இப்போயே பார்த்தா அதோட எதிர்ப்போம், அதனால அப்படியே இருந்தேன். அதை நான் நே அங்கே பார்க்கும்போது எடிட்டிங்கோடு பார்க்கும்போது அந்த ஒரு சீனுக்கு தேட்ரு ஒரு அவ்வளோ அந்த அந்த இடத்துல அவரை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது தேட்ரே கத்துச்சு ப்ரோ. நாள் நான் 4 டைம்ஸ் பார்த்துருக்கேன், அந்த 4 டைம்ஸுமே அந்த அந்த ஒரு சீனுக்கு மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீரானே. ஸ்டோரி நிறைய பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் தான் அந்த வில்லனை பாம் எடுத்து போட்டு கொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரா? எதுவுமே சொல்ல ப்ரோ. கணேஷ் இந்த இடத்துல ஃப்ரேம் வச்சுருக்கேன், கிரனேட் யூஸ் பண்ணு, சின்ன சின்ன சீக்வன்ஸ் வந்து இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். தனுசரை சேவ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல இந்த ஃபைட் இந்த இதை சுட போகிறோம், என்ட்ரி ஷாட் நம்ம பண்ண போகிறோம், சில விஷயம்லாம் எனக்கு தெரியும். வில்லனை போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு ஆஃபேல அவரை கொல்ல போகிறோம், அதான் தனுஷ் சாருக்கு சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா ப்ரோ தெரியும். எனக்கு அது வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியாது, எடிட்டர் சைட்லையும் எனக்கு எதுவும் சொல்ல, டேரக்டர் சைட்லையும் அசிஸ்டண்டர் மாஸ்டர் சைட்லையும் எதுவுமே சொல்ல, மூவி பாடுறா அவ்வளோ. ஏன்னா மாஸ்டர் எப்போ ஒர்க் போனாலும் சூப்பராக இருக்குடா எடிட்டிங் பார்த்தா சூப்பராக இருக்குடா, அவர் எப்பயுமே அதை சொல்லிகிட்டே இருப்பார், மூவி பார்த்தடா சூப்பராக இருக்குடா. அதுவும் இல்லாமல் மூவி பார்த்துட்டு வந்து நான் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு விஷ் பண்ணால் அவர் எனக்கு மேலே ஹைப்பர் ஆகுறாரு, கணேஷ் ஒரு ஒரு ஷாட்டுக்கும் உனக்கு தாண்டா கத்துறாங்கடா தேட்ரு அப்படின்றாங்க. அருண் சாரும் ரொம்ப தேங்க்ஸ்டா, அவ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணேன், அவரும் பதிலுக்கு சூப்பராக நல்லா பண்ணியிருக்கடா தம்பி, உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது நிறைய நல்லாயிருக்கு, அவரும் விஷ் பண்ணார் நிறைய, ரெண்டு பேருமே நல்ல விஷயம். நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா தனுஷ் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணி நடிக்கிறதுல, அதை பற்றி ஏதாவது எப்படி சொல்கிறது? அதான் அந்த ஒரு அருண் சார் சம்திங் அந்த கேரக்டர் ஒருத்தர் பண்ணி அந்த கேரக்டர் மூவ் ஆகிட்டார் அப்படின்னும் போது நான் சம்திங் அங்கே இருந்தேன் ப்ரோ, அவங்க என்னை பார்த்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது அதை வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, திலீப் மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காங்க பண்ணுவான் அப்படின்னும் போது நான் வாக்கியில் நாங்கள் அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம்ல, அப்போ வாக்கியில் எனக்கு கூப்பிட்றாங்க, கணேஷ் எங்கே இருக்க அப்படின்னாரு மாஸ்டர், அது மாதிரி இங்கே இருக்க மாஸ்டர் கிளம்பி வா மேனேஜர் ரூமாடவா அப்படின்ற மாதிரி, சரி ஓகே ஏதோ ஒர்க்கு சொல்ல போகிறார் போலன்னு சொல்லிட்டு நான் பர்சனல் நான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கேன். ஏய் கிளிப்பேடு நான் கிளிப்பு போட்டுட்ருப்பேன், கிளிப்பேடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிப் எடுத்து முடி இப்படி பண்ணு ஓகேவா அப்படின்னாங்க. டேரக்டர்கிட்ட பார்த்தாரு, மேனேஜர்கிட்ட பார்த்தாரு, ஆ ஓகே சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் போயிட்டு காஸ்ட்யூமோட போட்டுவாங்க அப்படின்னு. காஸ்ட்யூம் போட்டுவாங்களா மாஸ்டர்? என்ன மாஸ்டர் ஜி போடா அவன் சொல்கிறது சைடா அப்படின்னாரு. போயிட்டு காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்துட்டு ரெண்டு பேருக்கிட்டே ஒரு ப்ளஸ் வாங்கிட்டு போய் நிற்கிறேன், ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேரக்டர் என்னண்ணா இந்த கேரக்டர் அவர் யாருன்னு தெரியுமா? ஆ அவர் எனக்கு அந்தளவு பேருங்க அந்தளவு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேது யாரும் அந்த கேரக்டர் அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தார், அந்த ஒரு காஸ்ட்யூம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆ என்ன அப்படின்னு, நீ தானே பண்ண போகிற பண்ணுறா அப்படின்றாங்க, நான் தான் பண்ண போகிறேண்ணா என்னென்னா அது ஒரு மெயின் ரோல் அப்படின்னு பயங்கரமாக சொன்னீங்க, அது அந்த ரோல் பண்ணும்போது நான் தான் அப்படின்றீங்க உள்ளே பயங்கரமாக அது
வந்தார் டேரக்டர் சார், நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு போயிட்டார். லேடிஸ் எல்லாருமே சம சப்போர்ட்டு, செம்ம ஃபேமிலி ஆகிட்டாங்க. மாஸ்டர் வந்தார், நின்ன இந்த இடத்துலையே நீ தான், உன் மொத்த ஆட்டிடியூடும் இதில் தான் நீ காட்டணும், உனக்கு தான் ஃப்ரேம் போடா கணேஷா அப்படின்னாரு. அங்கேருந்து ப்ரோ அது எனக்கு சொல்லும் போதே அது ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது ப்ரோ, அந்தளவு அது ஃப்ரேமில் பார்க்கல, ஆனால் அங்கே இருந்த மொத்த பேருமே அதை பார்த்தாங்க. வேற லெவல்ரா, ஒருத்தர் ஒரு ஸ்டில் ஒன்று எடுத்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், போஸ்டர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டரை ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்க்ரீன் அந்த வந்தது அதுதான் ஃபஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு எனக்கு காட்டுறாரு, இங்கே வரேன் அப்படின்ட்டு டேரக்டர் சார் கிட்டே காட்டுறாரு. டேரக்டர் சார் இவன் தான்டா, மாஸ்டர்கிட்ட இவன் தான்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. அது அங்கேயே சொன்னார் இவன் தான்டா அப்படின்ற மாதிரி ஃபைன் பண்ணி போயிட்டார். எனக்கு நான் மானிட்டரும் பார்க்கல, அந்த ஸ்டில் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அப்பப்போ பார்ப்பேன், இது பயங்கர ஸ்வாகா இருக்குது, ஸ்வாகா இருக்குது. இப்போ என்னென்னா என்ன ஸ்வாகருன்றாங்க, ஆட்டிடியூட் பர்சன் ஒரு மாதிரி நெயில் ப்ரோ அடுத்தது என்ன வரும் அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. அங்கேருந்து நான் மானிட்டர் டேக் ஓகேன்னு ஒன்று தான் எனக்கு ஃபுல்லாக எனக்கு உள்ள ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓ நம்ம இதை நம்ம பண்ணுறோமா, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோமா அந்த படத்தில். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு விஷயமும் தனுஷரை சேவ் பண்ண போகிறோம், நம்ம இப்படி ஒரு மெயின் ரோல் அது அப்படின்னு எனக்கு அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அது ஒரு ரோலு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சீன் எடுக்கும் போதும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் இங்கேருந்து கிரனேட் யூஸ் பண்ணுவேன், கன் யூஸ் பண்ணுவேன். அவர் அங்கே ஃபைட் பண்ணுவேன், நான் இங்கே கன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அது எனக்கு ஒரு லான்ச் ஒன்று யூஸ் பண்ணுவேன், அது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ மூவியில் பார்க்கும்போது அது அவரை அவர் கூட நான் இருக்கிற ஒரு செக்யூர் மாதிரி, அது அவரை செக்யூர் பண்ணுறேன் நான், சுற்றி சுற்றி நான் அவரை செக்யூர் பண்ணுறேன் அப்படின்னு. அது பிளாஸ்ட் ப்ரோ, நானும் பிளாஸ்ட் ப்ரோ. நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா. ஸோ தனுஷ் சார் பர்டிகுலர்லி என்ன சொன்னார்? அதுதான் ப்ரோ மெயினாக சொல்லணும். என்னென்னா அந்த சீன் முடிஞ்சு ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் சம்திங் அவரை வந்து ஃபைட் பண்ணிட்டு, அந்த என்ட்ரி ஷாட்டில் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார்ல, அப்போ நான் ஒரு இப்படி நின்று டம் அவர் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ரெண்டு பேரை சுடுவேன், சுட்டுட்டு நின்றுட்டுருக்கேன் எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு இருக்கும்ல, ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்மகிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நின்று அவரையே பார்த்துட்ருக்கேன். பட்டுன்னு அது நடந்தது ப்ரோ அப்படின்னாரு. ஓடு, அவ்வளோ க்ரௌடில் என்னை கூப்பிட்றாரு, போகிறேன். நீ தான் இந்த கேரக்டர் பண்ணுறியாவா? ஆமாம் சார். என்ன யார் ரெஃபர் பண்ணால்? மாதிரி மாஸ்டர் தான் சார். அப்படியா, சூப்பர். எதுவும் பேனிக்காகாதீங்க, பயப்படாதீங்க. இது அந்த எதுவுமே இது ஒரு ஃபஸ்ட்டு மூவி, அது மாதிரி எதுவுமே நீங்கள் எதுவும் சீக்க தேவையில்ல, நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். உடம்பு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு அந்த அந்த ஃபோட்டோவில் கூட அவர் ஆடியோ லான்ச்லேயே அது அந்த ஃபோட்டோ இருப்பாங்க. அவர் என்னோடய கையை இப்படி பிடிச்சி அழுத்திட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணுங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். எனக்கு அப்படியே நான் அப்படியே எனக்கு ப்ரோ ஒரு ஒருத்த நினைக்கிற விஷயம் நடக்காது, ஒரு விஷயம் நினச்ச விஷயம் நடந்துச்சுன்னா நான் இப்படி நின்றுட்டுருக்கேன், அவர் நம்மகிட்ட பேசினேன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கூப்பிட்றாங்க என்ன. அது அந்த மூமெண்ட் வந்து எனக்கு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற சொல்லணுமோ, எனக்கு அப்படியே அந்த க்ரௌட் எல்லாருக்கிட்டேயும் கத்தி சொல்லணுமோ அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவ்வளோ கம்மா இருப்பார், வருவார், அவரோட ஒர்க்கை கிளியராக பண்ணுவார். ஆக்டிங்கில் நம்மளை அந்த நம்மளுக்கு எல்லாத்தையுமே கூஸ் பம்ப் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி. அவர் அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாருன்னு போது செம்ம ஹாப்பி ப்ரோ. எனக்கு மாஸ்டர்கிட்ட மாஸ்டர் அவர் கூப்பிட்டு பேசினார், ஏய் சூப்பரா சூப்பரா, நான் வினத்துலாம் என்னை கூப்பிட்டு பேசினேன், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அபிஷேக் ராஜா பிரதர் தெரியல, ட்விட்டர் ட்ராக்கர் அபிஷேக் ராஜா, பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா, அவர் சம்திங் உங்களோட இது மட்டும் போட்டிருந்தாரு. பார்ட் 2ல, அவர் பார்ட் 2ல பெரிய ஒரு சம்பவம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா, அவர் பிக் பாஸ் எனக்கு ப்ரோ அது எனக்கு தெரியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏடி சமைச்சிட்டு இருக்காங்கடே உன்னை, என்னன்னா இதுல தேடிட்டு இருக்காங்கடா உன்னை, ட்விட்டர்ல தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் போட்டிருந்தாரு பார்ட் 2ல இவர் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாரு போல. ஜிவி சார் வந்து நேற்று போயிருந்தோம், மாஸ்டர் நீங்க பாத்திருப்பீங்க, அது மாலை போட்டு அவரு சாங் கோசம் நானு மாஸ்டர் எல்லாருமே ஒர்க் விஷயமா அங்கேயே மாஸ்டர் வந்து விஷ் பண்ணி அதெல்லாம் பண்ணிருந்தாரு. அப்போ போட்டோ எடுக்க போனேன், அப்போ சொல்றாரு இவனை தான் தேடிட்டு இருக்காங்க ட்விட்டரில் மாஸ்டர், இவன் தான் மாஸ்டர், இவனை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு போது நான் பார்க்குறேன் சார் என்னையா சார் தேடுறாங்க அப்படின்னு. டேய் நீ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அப்படின்றாங்க. ட்ரெண்டிங்லையா? அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அவர் ஃபோன் இப்படி பார்த்துட்டு இப்பயும் உன்னை தான்டா தேடுறாங்க அப்படின்னு ஆப்போசிட் நான் பொஷன் பண்ணியிருந்தேன் சம்திங் வில்லனுக்கு. உன்னை தான்டா தேடிட்டு இருக்காங்க, ட்விட்டர் இருக்கா அப்படின்னாரு. அப்புறம் அவர் பர்சனலாக சும்மா நல்லா பேசிட்டு அவர் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டாரு. மாஸ்டர் செம்ம ஹாப்பி ஆகிட்டார், எனக்கு மாஸ்டர் நான் ஹாப்பி ஆக்கிட்டேன். ஏன்னா அவர் மூலியமாக வந்த ரெஃபர் ப்ரோ, அவரை நம்ம என்றைக்குமே வந்து இது பண்ணிடக்கூடாது, என்னடா இவனை நம்ம எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு நாள் கூட நம்ம பண்ணிடக்கூடாதுன்ட்டு அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். அருண் சார் சொன்னாரா பார்ட் 2ல இன்னும் பெருசாக அது வந்து என்னென்னா இருக்கடா அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடிச்சிட்டாரு. பட் ஆனால் பார்ட் 2ல இருக்கியா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இருக்கா முதல்ல பார்ட் 2 அது இருக்கா அதெல்லான்னு தெரியல. பட் நெக்ஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்கடான்ற ஒரு வார்த்தை முடிஞ்சிச்சு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கணும் இல்லையோ, பட் என்னோடய ஹார்ட் ஒர்க் நான் இனிமேலும் இனிமே அதிகமாக போட ஆரம்பிப்பேன், இன்னும் நிறைய
ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன், நிறைய தெரிஞ்சுப்பேன், ஆக்ட் பண்ண தெரிஞ்சுப்பேன். அது நிறைய இருக்குது ப்ரோ எனக்கு. ஆக்டிங்கிறதே ஃபஸ்ட்டு, அது செகண்டு. அது அது சின்ன ஃப்ரேம் இருந்தால் சின்ன ஃப்ரேம்னும் போது, இது இன்னும் பெரிய ஃப்ரேம்னா இன்னும் நிறைய ஆக்டிங் இருக்குது. இது ஒரு சின்ன போர்ஷன் தான், இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் கற்றுப்பேன். எப்படி உங்களை வந்து ட்விட்டர் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே யாருப்பா இவரும் தேடிக்கிட்டு இருக்காங்களோ, அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ உங்களோட சினிமா பயணம் எப்படி ஆரம்பிச்சது? என்னென்னா, நான் ஜிம்னாஸ்டிக் பிளேயர், அப்போ ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன். என்னென்னா, நான் ஒரு 7-8 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 12th ஃபினிஷ் பண்ணதுலேருந்து ஜிம்னாஸ்டிக், எனக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். அது அந்த ட்ராக்லேயே போயிட்டு இருந்தேன். இடையில நிறைய ஒர்க் பார்த்தேன், அது செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் பர்சனலாக நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணேன், ஒர்க் பண்ணேன். லிட்டில் ஜிம்னு ஒரு ஜிம் இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கும்போது எனக்கு முன்னாடி கால் எடுத்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ வெளியே ஷோஸ் போகிற, ஷூட்டிங்ஸ் போகிற, அதெல்லாம் வந்து நான் மெம்பராக போகிறடா, யூனியனில் வந்து ஆடிஷன் வைப்பாங்க, இந்த மாதிரி பே பண்ணிட்டு நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா உனக்கு யூனியனே வந்து ஒர்க் தரும், உனக்கு இருக்கிற ஃப்ரேமுக்கும் உனக்கு இருக்கிற ஃபேஸ் கட்டுக்கும். அவங்க எனக்கு மாஸ்டர், என்னோட மாஸ்டர், என்னோட ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் பிரபுராஜின்ட்டு நான் இங்கே இருக்கேன்னா அவரும் ஒரு காரணம் ப்ரோ. அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், மாஸ்டருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி போடா, இந்த மாதிரி போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணுறா அப்படின்னும் போது சரி பார்க்கலாம், ஏன் வேஸ்ட் பண்ணோம், அன்றைக்கே போனோம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கே போயிட்டேன். யூனியன்கிட்ட பேசிட்டேன், இந்த மாதிரி ஆடிஷன் வைப்பாங்கப்பா, இவ்வளோ இருக்கும்ப்பா, அவ்வளோ இருக்கும்ப்பா, நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டாங்க. நானும் வெயிட் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட்டும் வந்தது. சம்திங் இத்தனை பேருன்னு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணோம், அதில் இத்தனை பேருன்னு செலக்ட் ஆனோம். அந்த மூவ் பண்ண ஆரம்பித்தோம், மூவ் பண்ண அப்படியே ட்ராக் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் திலீப் மாஸ்டர்கிட்ட ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. அவர்கிட்ட இருந்து நிறைய இப்போ கற்றுட்ருக்கேன், நிறைய இது பண்ணிருக்கேன். ஒர்க் இந்த வேலைன்னும் போது எனக்கு நான் லவ் பண்ணி பண்ணுறேன் ப்ரோ. ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு போது ஆப்போசிட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு. ரிஸ்க்கு எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நான் அதை லவ் பண்ணுறேன் அந்த ஒர்க்கை. எனக்கு ஃபீல்டில் அவ்வளோ லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். உங்களோட முதல் படமே ஜிகிர்தண்டா XX தானே? அதுதான் என்னோடய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ண ஃபஸ்ட்டு படம். இது அதோடய ப்ரொமோஷன் போயிருந்தோம். அப்போ கார்த்திக் சார் வந்து அதே மாதிரி மாஸ்டர்கிட்ட கேட்டு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஆகிட்டு எனக்கு ஏடி சைட்லேருந்து கால் பண்ணாங்க. ஏடி சைட்லேருந்து கால் பண்ணி அப்புறம் அஸ்டன் மாஸ்டரோட அஸ்டன் அண்ணா கால் பண்ணி, வினோத்தண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறடா அப்படின்னாங்க. அவங்க கால் பண்ணி மாடை எடுக்கணும்ப்பா, நாங்கள் மாடை எடுக்கணுமா அடைக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, நீ பண்ண போகிற பாருங்க, மாடை எடுக்கணுமா, அடைக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டேன். ஒரிஜினல் இது டம்மி தானே, ஒரிஜினல் பா, ஒரிஜினலாக பண்ணிடலாண்ணே, வாய்ப்பு எங்கேருந்து கிடைக்கும், பரவாயில்ல ஒரு குத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனேன். அதுவும் அதுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ரீசெண்டாக அந்த பார்ட்டி சம்திங் அது கூட போயிருந்தேன், அதுக்கும் என்னை பார்த்து லாரன் சார் பார்த்து பேசினார். அப்புறம் இவர் கார்த்திக் சாரும் சூப்பராக, அது நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ அதுக்கும். இது ரெண்டாவது மூவி. இன்றைக்கி கேப்டன் மில்லரில் தான் உங்களுக்கு அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? ஃபேமிலி சைட்லனா பேரண்ட்ஸ் சைடில் எனக்கு வந்து எந்த ஒரு அவங்க இல்லைன்னும் போது நான் தான், என் மொத்த ஃபேமிலியும் நான் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 3 தம்பி இருக்காங்க, நான் தான் ஃபேமிலியே ரன் பண்ணோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி மாமா அவர் தான் எனக்கு மொத்தமும் ஒரு 13 இயர்ஸாக அவர் தான் என்னை சேவ் பண்ணி இப்போ வரைக்கும் கொண்டு வந்தார். அவர் 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னும் போது, பாஸ்கர் அவர் இறந்துட்டாருன்னும் போது டோட்டலாக பிளாங்கு. என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம், மூவ் பண்ணி வந்துட்டோம், நம்ம இந்த கார்டு எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டோம், இப்போ அவரும் இல்லை, நம்மளோட பேக் போனே இல்லை அப்படின்னும் போது நான் மாதிரி ஸ்டாப் ஆகிட்டேன். தம்பிங்க வேறு இருக்காங்க, அவனுங்களையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னும் போது இன்னும் நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம் ப்ரோ. அது வந்து என்னென்னா, இறங்கிட்டோம், யாரும் இல்லைனா பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கோம், இவ்வளோ நாள் போராடிட்டோம், நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம வீட்டிலேருந்து பண்ணிட்டாங்க. என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, என்னை வந்து இங்கே போ, வேலைக்கு போ, நீ ஏன் இத்தனை மணிக்கு வர, இது பண்ணாது, அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. நிறைய பேர் வீட்டில் கிடைக்காது, எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. நீ என்ன வேணால் பண்ணுறா, என்னென்னா உன் ஃப்யூச்சரில் உன்னால் நிற்க முடியுமா, உன்னோட காலில் உன்னால் நிற்க முடியுமா அப்படின்னு எங்கள் மாமா ஒரு வார்த்தை கேட்டார். நிப்பா மாமா அப்படின்னு நான் தைரியமாக சொல்லிட்டேன். சரி ஓகேடா, உனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு. எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 3 மணிக்கு வரேன், 3 மணிக்கு வரேன் என யாரும் கேட்டது கிடையாது. அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஓகே ரெஸ்பான்னா விட்டுருவாங்க. ஓகேடா ஃபைன், நீ பண்ணு 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 அப்படின்னு விட்டுருவாங்க. அதுதான் இன்னும் நிறைய பண்ண ஆரம்பிச்சு. அவர் இல்லைன்னும் போது எனக்கு வந்து இன்னும் அதிக பொறுப்பு அதிகமானதுனால கார்டு எடுத்தே ஆகணும்ன்ற அந்த ப்ரெஷர் அதிகமாகி கார்டு எடுக்க ஆரம்பித்தேன், ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஏன்னா எனக்கு ஆசை அதுதான் ப்ரோ, எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும். அது அப்போத்துலேருந்தே ஆசை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்க முடியும் போது, நம்ம துறையில் இருந்தனா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் வந்தது. சரி ஃபைட் ஆகிடலாம்,
நிறைய பேர் சொல்கிறாங்களே 99.8% வந்து உனக்கு கேமரா ஃபேஸ் இது நல்லாயிருக்கு, உனக்கு ஃப்ரேம் நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது தெரியாது, பட் பார்க்குறவங்களுக்கு அது அழகாக தெரியும் அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அதுக்கு அதுக்குள்ளே வந்தது தான் ஃபைட்டர்ஸ் அந்த ஸ்டண்ட் யூனியில் ஜாயின் பண்ணேன். அதில் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், நல்ல நேமு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஒர்க் நல்ல ஒர்க்கர் அப்படின்ற ஒரு நேம் இப்போ வரைக்கும் நல்ல டிசிப்ளினான பையன் அந்த வரைக்கும் நான் இப்போ வரைக்குமே அதை காப்பாற்றிட்டுருக்கேன். இதுக்கு மேலேயும் காப்பாற்றுவோம், இதுக்கு மேலேயும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் எனக்கு 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 வந்து மேலேருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க, அவங்கள இன்னும் இன்னும் அதிகமாக பெருமைப்படுத்துவோம் ப்ரோ. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஸோ எங்களை மாதிரியே நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத வாழ்த்துக்கள் யாராவது ஒரு செலிபிரிட்டிஸ் கால் பண்ணி விஷயம்லாம் சொன்னாங்களா? எனக்கு விஷயத்தே எனக்கு மறக்க முடியாத விஷயம், எனக்கு மாஸ்டர் விஷ் பண்ணதே போதும் ப்ரோ எனக்கு, அது அதை விட எனக்கு ஒரு இது விஷேஷம் இல்லை. மாஸ்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு செலிபிரிட்டிஸ்னால் அந்தளவுலாம் நான் ஆகலை ப்ரோ, நான் அப்படிலாம் இதில் ஜிகிர்தந்தால விது சம்திங் அந்த கேரக்டர் அந்த பேய் அந்த கேரக்டரான மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சாரிடா உனக்கு கால் பண்ண முடியல நான் வெளியே இருக்கேன், நான் மூவி இன்றைக்கி நான் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் உன்னதான்டா சோஷியல் மீடியாவில் அப்படி அதான் அவரும் அதை சொல்லிவிட்டு அந்த விஷயம் அண்ணன் விஷ் பண்ணார். அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணாங்க, ஆல்ரெடி மூவி ஒர்க் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா அவங்க சைட்லேருந்து, ஃபேமிலி சைடில் நேற்று எங்கள் அக்காலாம் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு, அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பி. எனக்கு சந்தோஷமே மாஸ்டரும் அருண் சாரும் ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க, எனக்கு அது போதும் ப்ரோ. மற்றபடி எனக்கு மற்ற விஷஸ் வந்து வந்துச்சுன்னா சந்தோஷம், பட் இது வரைக்கும் வரல, இனிமே வந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கலாம். ஸோ எல்லாருனாலையும் இந்த புஷ் எனக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது இல்லையா? ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த வேலை, ஸோ அதுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு சேலரி பேப்பர் மட்டும் ஒரு 8 இயர்ஸாக போட்டுட்டு இருந்தோம் பேப்பர் போட்டுருவோம், அது வந்து ஃபைனலாக எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 1900 நினைக்கிறேன் மந்த்லி சேலரி, அந்த கா மார்னிங் போய் போடுவோம்ல, அது முடிச்சுட்டு ஸ்கூல் போயிடுவேன். ஸ்கூல் போயிட்டு என்னோடய மொத்த டைமிங்குமே நான் ஒதுக்கின விஷயம் ப்ராக்டிஸ் 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 மட்டும்தான். ஜிம்னாஸ்டிக் பிரேக்கிங் அது அது ஒரு பிரேக்கிங்னது பி பாயிங்கிறது டான்ஸ், நான் என்னோடய பிரேக்கிங் அதிலே போட்டிருப்பேன், இன்ஸ்டா ஐடியில் அந்த பி பாய் ஸ்பார்க் அதில் போட்டிருப்பேன், அந்த பி பாயின்றது பிரேக்கிங் பாய் அது ஒரு டான்ஸ், அது அது ரொம்ப பயங்கர அது ரொம்ப கஷ்டமான டான்ஸ், அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு 6 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற மொத்த டைமிங்குமே ஷோஸ் போயிருக்கேன், ஸ்ட்ரீட் ஷோவில் ஆடியிருக்கேன், ஸ்ட்ரீட் ஷோ பண்ணியிருக்கேன், அதில் 1500 ஸ்டார்டிங் எனக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ்லேருந்து 1500 5000 வரைக்கும் இன்கம் வர அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்னா மந்த்லி சேலரின்னு பார்த்தாலே சம்திங் ஒரு மாதம் ஒரு 10,000 வரலாம், மந்த்லி சேலரி ஒரு மாதம் 10,000 வரலாம், ஒரு மாதம் வராமல் இருக்கலாம், ஏன்னா ஷோஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. ஸ்ட்ரீட் ஷோ பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன் ப்ரோ, டெலிவிஷனில் பண்ணியிருக்கேன், என்னென்னா பேக் டான்ஸர் ஆடியிருக்கேன், பேக் ஸ்டண்டராக பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோட ப்ளஸ் என்னென்னா டான்ஸும் பண்ணுவேன் ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன், அது இன்னும் ப்ளஸ்னால் நிறைய இடத்துல இது பண்ணுவாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய ஒர்க் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நானும் என் ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிக்கிற அந்த டிப்ளமோ சம்திங் பண்ணியிருக்கேன், அது வரைக்குமே நான் ஒர்க் பார்த்துருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் இது என்னோடய மறக்க முடியாத ஒர்க் என்னென்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக ஒரு சம்திங் 6 இயர்ஸாக, என்னென்னா வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனதுனால என்னோடய இதுவே கெரியரே அதான் பண்ண விஷயத்தையே விட்டுட்டு ஒரு 6 மந்த் வேலை பார்த்தேன். அதில் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க, ஏன்னா ஃபுல்லாக அறுத்துட்டு இருக்கும் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், அதை எடுத்து போடணும் சிஎன்சி மிஷின் அது தெரியும் பார்த்தவங்களுக்கு, அது பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லாக அறுக்கும், ஒர்க் பண்ணி முடித்தோன்னா ஒரு 3 ஷிஃப்ட்டாக முடிக்கணும், தூக்கம் இருக்காது ஒர்க் இருக்காது, என்னோடய ப்ரொஃபஷனலே விட்டேன், யோசிச்சு பார்த்தேன் இது இல்லைடா உன்னோட வேலை, உனக்கு அதுதான் வேலை, இதில் எதுவும் கிடைக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது. என் ஃப்ரெண்டு எபி அவன் தான் சொன்னான், இது வேலை ஆகாதுரா, நீ உன்னோட விஷயம் என்ன, நீ என்ன ஆக போகிற மைண்ட் செட்டில் போடு, இதுதானா போ, அதில் காசு வருது வரல எதை பற்றியும் யோசிக்காத, ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில் மச்சான், போயிட்டே இரு, ஒரு நாள் நிற்பேன். நேற்று அவன்தான் என்னை ஷோல்டர் அழுத்தி ஒரு மாதிரி அவன் ப்ரோ அதான் சொல்லுவாங்களே ஒரு ஃப்ரெண்டு சாதிச்சா ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷப்படுவான்ட்டு, அவனோட விஷயம் எனக்கு சந்தோஷம் ப்ரோ, அவனோட விஷயம் செலிபிரிட்டியை விட பெரிய விஷயம் ப்ரோ, எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு நேற்று மார்னிங் நான் அவனும் நடந்தால் போனோம், அவன் பண்ண ஹக்கு எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னோடய இங்கேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய கஷ்ட நஷ்டம் என்னோடய எல்லாத்துலேயுமே அவன் மட்டும்தான் கூட இருக்கான், என்னோடய கஷ்ட நஷ்டம் என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், நான் எங்கே படுத்திருக்கேன், எங்கே எழுந்திருக்கேன், நான் எப்போ சாப்பிடாமல் இருந்திருக்கேன், அவன் ட்ரெஸ்ஸை நான் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் அவனுக்கு தான் தெரியும், அவன் வீட்டில் எனக்கு நான் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்லன்றது வரைக்கும் அவனுக்கு தெரியும், நான் சாப்பிட்லன்னா தெரியும் அவனுக்கு,
என்னோடய ஃபஸ்ட்டு மொபைலு எல்லாமே அவனும் போது ஒரு ஃப்ரெண்டு சாதிச்சிட்டான் அப்படின்னும் போது அவனுக்கு என்னை விட அவனுக்கு ஹாப்பி ப்ரோ. அவன் அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ மூமெண்ட்டு. ஐஸ்வர்யா ராஜேஷ் சம்திங் ஒர்க் ஏதோ அது என்ன எனக்கு அந்த கதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. சின்ன ஒரு ஃபோர் டேஸ் ஒர்க் மட்டும் போயிருந்தோம், ஒரு ஜெயில் கான்செப்ட் வரைக்கும் போயிருந்தோம். போயிட்டு இருக்கு இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ண படம் இது. அதுக்கப்புறம் அந்த மில்லருக்கு அப்புறம் ஜிகிருந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்ற போஷன் பார்த்தா இது. வெளியே ஒர்க்கு சம்திங் இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் மாசிக்கிட்ட இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும், அவர் கூடிய ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பண்ணலாம், இதுக்கப்புறம் தான் இன்னும் நீங்கள் பெரிய பெரிய ஹைட்ஸ்லாம் ரீச் பண்ண போகிறீங்க. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் ஒரு மூணு பேருக்கு சொல்லிக்கிறேன். திலீப் குமார் சார் தேங்க்யூ ஸோ மச், அருண் சார் ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் ஏடிஸ், அப்புறம் சத்யஜோதி அவங்க தேங்க்யூ, வினோதனா தேங்க்யூ, ஆல் ஃபேமிலி மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ தேங்க்யூ. Thank you, brother. Thank you.